வாங்க உட்காருங்க. நைஸ், வெரி நைஸ். அடடே, எங்க அப்பா படம் இன்னும் இந்த ரூம்ல தான் இருக்கா? அவரை இன்னும் நீ தூக்கி எறியலையா? கெட் டவுன், மரியாதை கிளறுங்க. என்ன விஷயம்? வீட்டுல பொழுது போகல, ஃபேக்டரியில ஏதாவது வேலை செய்யலான்னு தான். ரொம்ப சந்தோஷம். இப்போது வேலை செய்யணுங்க என்ன வந்தது? அஜயம், மிஸ்டர் வினோதம் சொல்லி ஒருத்தர் அனுப்புற, அவரை காக்கி யூனிஃபார்ம் கொடுத்து நம்ம ஃபேக்டரியில தினக்கூலியா வேலைக்கு சேர்த்துக்கங்க. மிஸ்டர் மாணிக்கம். என்ன? எனக்கு தினக்கூலி வேலை கொடுக்குறேன். ஏன் தினக்கூலினா என்ன சார் கேவலம்? அவரோட வேர்வு தான் நீங்க சாப்பிடுற விஸ்கி, அவரோட ஸ்பேனர்ல தான் நம்ம பேனரே நிக்குது. அவன் உழைக்கிறான், அதுல நாம புழைக்கிறோம். அவன் ஃபேக்டரியில மூணு ஷிப்ட் வேலை செஞ்சாதான் நமக்கு மூணு வேலை சாப்பாடு. புரிஞ்சதா? எப்ப சார் காக்கி சட்டிய மாட்டிக்கிறீங்க? மிஸ்டர் மாணிக்கம், சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்குங்கிற திமிர்ல பேசுறேன். இல்ல, இந்த மாணிக்கமும் இந்த ஃபேக்டரியில தினக்கூலியா சேர்ந்தவங்க அடக்கத்தோட பேசுறேன். என்னுடைய சொத்து ஃபேக்டரி இல்ல, கார் இல்ல, எஸ்டேட் இல்ல, பங்களா இல்ல, இந்த காக்கி சட்டை தான். இந்த ஃபேக்டரியில காக்கி சட்டியோட நடமாடுற ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க தான் எனக்கு சொந்தம். அவங்கள ஒருத்தர் அவனை ஏத்துக்கிறதுக்கு நீ பெருமைப்படணும். போய் காக்கி சட்டையை மாட்டிக்கோ. மிஸ்டர் மாணிக்கம், நீ சொல்ற மாதிரியே இன்னைக்கு நான் காக்கி சட்டையை மாட்டிக்கிறேன். ஆனா நீ ஜெயிச்சிடவா மட்டும் கற்பனை பண்ணிக்க. இந்த ஃபேக்டரி முதலாளியா இதே சீட்ல நான் வந்து உட்கார்ல, என் பேர் வினோத் இல்ல. Your days are numbered. My steps are measured. அண்ணே, இவரை உங்க செக்ஷன்ல சேர்த்துக்க சொல்லி மேனேஜர் சொன்னார். சரி தம்பி, ஃபேக்டரியில சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. விதியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. எனக்கு இந்த முதுகு வளைஞ்சு வேலை செஞ்செல்லாம் பழக்கம் இல்ல. ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, செய்யறேன். புரிஞ்சுதா? ஏன்பா, உங்க யூனியன் தலைவர் யார்? என்னப்பா வந்த அன்னைக்கே யூனியன் தலைவரை தேடுற? காரணமா தான். அதோ நிக்கிற ரத்னம், அவரு தான். ஹலோ மிஸ்டர் ரத்னம். ஆமா, நீங்க யாரு? என் பேர் வினோத். இன்னைக்கு தான் தினக்கூலியா சேர்ந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. சாயந்தரமா யூனியன் ஆபீஸ் வாங்க, பேசுவோம். குட், இன்னையில இருந்து நாமெல்லாம் ஃப்ரெண்ட். உட்காருங்க. ஃபேக்டரியில உங்க நடவடிக்கை எல்லாம் கவனிச்சேன். எல்லாம் சுத்த கோழைங்களா இருக்கீங்களே. சத்தம் போட்டாதான் சம்பளம் அதிகமா கிடைக்கும். அதனால எல்லாரையும் நம்ம பக்கம் சேருங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். மாணிக்கத்துக்கு விசுவாசமா இருக்கிற தொழிலாளிகளை அடிச்சு பயமுறுத்தணும். பயமுறுத்தணும். இந்தாங்க இது பணம், எல்லாரும் பங்கு போட்டுக்கங்க. தேங்க்ஸ். நம்ம அடுத்த திட்டம் ஃபேக்டரி வாசல்ல கொடி நாட்டி ஸ்ட்ரைக்.